हाई फ्रेंड्स, இன்னைக்கு ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கேன். எந்த டம்ளர்ல ரவா அரைக்கறீங்களோ அதே டம்ளர்ல எல்லா மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு நான் ஒரு கப் நெய் எடுத்துக்கறேன். இப்போ இதுக்கு 5 கப் சக்கரை எடுத்துக்கணும். அதே போல 5 கப் பால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கலந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்புல வைக்க போறோம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பத்த வச்சு இதெல்லாம்மே கலந்து விட்டுட்டிருக்கலாம். ரவை அடி பிடிக்காம அப்பப்ப கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ரவை நல்லா பூத்துக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜ் வந்து அல்வா ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம இறக்கணும். பாருங்க, இப்போ நல்லா கெட்டியா ஆயிடுச்சு, கடாயில ஒட்டாம வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிடலாம். ஒரு ட்ரேல நெய் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிடலாம். அதுல இப்ப நம்ம கலரி வெச்சதை ஊத்திக்கலாம். அது கொஞ்சம் செட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன்ல நெய் தடவி மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிசுறு இல்லாம நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து செட் ஆகணும். ஒரு 1 ஹவர் போல நல்லா ஆறணும். அப்பதான் நம்மளால பீஸ் போட முடியும். இப்ப பாருங்க, நான் ஒரு தட்டு எடுத்து கவுத்துக்கிறேன். கவுத்துட்டு எடுத்தனா ரொம்பவே அழகாக நமக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இந்த ரவா கேக் வந்து நம்ம கடையில் வாங்குற ஸ்வீட் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரு கப் ரவைக்கு நமக்கு எவ்வளோ பீஸ் கிடச்சிருக்குன்ட்டு. ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்.